இன்று எழுந்து பிரகாசிக்கும் கன்னியாகுமரி பேராயம் அன்று நம் முன்னோர்கள் சொந்த மண்ணிலே சாதிமத தீண்டாமைக்குள் ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே என அலறி நொந்து வீழ்ந்து கிடந்தனர். கிறிஸ்தேசுவை நற்செய்தியாய் சுமந்து வந்த ரிங்கள் தோபையை ஆண்டவர் நமக்கு அனுப்பி தந்தார். அருள் திரு ரிங்கள் தோபை அவர்கள் ஜெர்மனியில் 1770 ஆகஸ்ட் 8 பிறந்தார். மறைக்கல்வி முடித்து நற்செய்தி அறிவிக்க தயாரானார். 1804 சென்னைக்கு அனுப்பப்பட்ட 6 மிஷனரிகளில் ஒருவராய் வந்தார். சென்னையில் தமிழ் கற்று கிறிஸ்தவ சமய தொட்டிலாய் விளங்கிய தரங்கம்பாடி வந்தார். அவ்வேளையில் மயிலாடியின் மகாராசனும் சிவகுருநாதனும் தஞ்சை சென்று கோலாப்பையரிடம் திருமுழுக்கு பெற்று இருந்தனர். வேத மாணிக்கமாயும் மாசில்லா மணியாகவும் கிறிஸ்தவர்களாய் பெயர் மாற்றம் பெற்றோர் மயிலாடியில் நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவை போதித்து 40 பேரை திருமுழுக்கு பெற்றிட ஆயத்தப்படுத்தினர். மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நற்செய்தி அறிவிக்க திருத்தொண்டர் ஒருவரை அனுப்பித்தருமாறு தஞ்சை சென்று கோலை பையரிடம் அணுகினர். அங்கு ஐயரிடம் சிபாரிசு கடிதம் பெற்று தரங்கம்பாடி சென்று ரிங்கள் தோபையை அழைத்தனர். ரிங்கள் தோபை 1806 ஏப்ரல் 25 நாள் தென் திருவிதாங்கரின் சீர்திருத்த சபையின் முதல் அப்போஸ்தலராய் மயிலாடி வந்தடைந்தார். இங்கே செழுமை மிக்க பூமியில் அடிமைகளாய் வறுமைக்குள் வாழ்ந்த மக்களை கண்டார். மயிலாடியில் 1807 மார்ச் முதல் வேதமாணிக்கம் வீட்டு முற்றத்தில் மக்களை கூட்டி நற்செய்தி அளித்து 40 பேருக்கு முதலில் திருமுழுக்கு கொடுத்தார். திருச்சபை உருவாக்கம் பெற்றது. ஆலயம் அமைக்க திவான் வேலுத்தம்பியிடம் ரிங்கள் தோபை அனுமதி கோரினார். அனுமதி மறுக்கப்பட்டது. கர்னல் மக்கள்லேயிடம் ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி வேண்டினார் ரிங்கள் தோபை. வட திருவிதாங்கூரில் திவான் வேலுத்தம்பி ஆங்கிலேயரோடு 3000 கிறிஸ்தவர்களையும் கொன்று கலகம் ஏற்படுத்தினார். வேதமாணிக்கம் குடும்பத்துடன் மருத்துவாள்மலை குகை ஒன்றில் மறைந்து வாழ்ந்தார். கலகம் மாற 3வது முறையாக ரிங்கள் தோபை மயிலாடி வந்தார். மயிலாடியில் சாதாரண குடிசை அமைத்து கூளை உணவாக குடித்து வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் முயற்சிக்கு பின் ஆலயம் கட்ட அனுமதி கிடைத்தது. 1809 மே மாதம் திருவிதாங்கூர் சீர்திருத்த சபையின் முதல் ஆலயம் 40 அடி நீளம் 12 அடி வீதியில் மயிலாடியில் கட்டப்பட்டது. 1809 செப்டம்பரில் ஆலய அர்ப்பணம் நடந்தது. வேதமாணிக்கம் தேசிகர் முதல் உபதேசியாரானார். 12 பேர் படிக்கும் ஆங்கில பள்ளியும் தொடங்கப்பட்டது. இப்பள்ளியில் மறைக்கல்வியும் போதிக்கப்பட்டது. பிச்சை குடியிருப்பு, தாமரைக்குளம், புத்தளம், ஆத்திக்காடு, ஈத்தாமொழி, கோயில்விளை ஆகிய இடங்களில் ஆலயங்கள் அமைக்க அரசு அனுமதி வழங்கியது. ரிங்கள் தோபை காலடிப்பட்ட இடங்களான அம்மாண்டிவிளை, அனந்த நாடார்குடி ஆகிய இடங்களில் ஆலயங்கள் எழும்பின. அவர் அருட்பணி செய்த இடங்களில் பாடசாலைகளும் நிறுவப்பட்டது. ஏழைகளுக்கு உதவிட ராணி லட்சுமிபாயிடம் தாமரைக்குளம் மாயிலாக்குளம் பகுதியின் 140 ஏக்கர் பூமியை வழங்கினார். கொடிய வரிகள் குறைக்கப்பட்டன. ரிங்கள் தோபே ஆன்மீக பணியும் கல்வி பணியும் செய்து திருவிதாங்கூரில் கல்விக்கு அடித்தளமிட்டார். கர்னல் மன்றோ திருவிதாங்கூர் மிஷனின் தந்தை என அழைக்கப்பட்டார். 10 வருட இறைப்பணியில் ரிங்கள் தோபியின் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. மக்களை கூட்டி வேதமாணிக்கத்துக்கு ராப்போஜன அங்கியை போர்த்தி ஜெபித்து பொறுப்புகளை ஒப்படைத்தார். 1816 மயிலாடி விட்டு பிரிந்து மன்றோவை சந்தித்து பிரியா விடைபெற்று சென்னைக்கு கப்பலில் பயணமானார். செல்லும் வழியில் மணக்குடி வந்தபோது மாலுமியிடம் அனுமதி பெற்று திரும்பவும் மயிலாடி சென்று வர வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். சுவரிலே எழுதியிருந்த கடன் கணக்குகளை அழித்துவிட்டு சென்றார். கப்பலில் வைத்து தலைமைச் சங்கத்திற்கு உங்கள் உதவிகள் வெறுதாய் போகவில்லை, அதன் பலன் பரலோகத்திலும் திருவிதாங்கூர் சபை வரலாற்றிலும் காண்பீர்கள் என்று எழுதினார். சகோதரி அன்னாளுக்கும் அக்கறை வந்தால் உன்னை சந்திப்பேன், இல்லையேல் நாம் பரலோகத்தில் சந்திக்கலாம் என்று எழுதினார். பட்டோவியா செல்லும் வழியில் பசிபிக் கடலில் அவர் கல்லறை அமைந்திருக்கலாம். கப்பல் குறிப்பில் ஒரு பிரயாணி மரித்தான் என குறிப்பிடப்பட்டிருந்தது. நற்செய்தி தந்து விடுதலை அருளிய ரிங்கள் கிறிஸ்தேசுவின் கைகளில் இளைப்பாறுகிறார். அப்பன் இயேசுவில் ரிங்கள் ஆற்றிய பணியால் இங்கே முப்பெரும் பேராயங்கள் மறைவொளி வீசுது பாரீர்.